வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்திலருந்தே நிறைய வில்லன் நடிகர்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வில்லன் நடிகர்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப காலகட்டத்திலருந்தே தமிழ் சினிமாவில் ஹீரோயிசம் சம்மந்தப்பட்ட கதைகள் தான் அதிகமாக வளம் வந்துக்கிட்டு இருக்குது. 80-90களில் தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி வில்லன் நடிகராக இருந்த ஒருவரை பற்றின தற்போதைய நிலை குறித்த ஒரு சில தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே ஒரு ஹீரோ நல்ல ஒரு ஹீரோவாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வில்லன் கதாபாத்திரத்தை பொறுத்து தான் அவர் ஹீரோவாக மாற முடியும். அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு வில்லன் நடிகர்கள் வளம் வந்திருக்காங்க. எம்என் நம்பியார் அவர்களில் தொடங்கி இன்றைக்கி இருக்க பிரகாஷ்ராஜ் அவர்கள் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டத்திலையுமே வில்லன் நடிகர்களாக அறிமுகமாகி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு இடம் பிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் 1980களில் பிரபலமான முன்னணி வில்லன் நடிகராக இருந்த ஒருவரை பற்றின தகவல்கள் தான் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பிரபலமான வில்லன் நடிகர் யார், அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் 80களில் முன்னணி வில்லன் நடிகராக வளம் வந்தவர் தான் நடிகர் ரவீந்தர் அவர்கள். முதல் முறையாக தமிழ் சினிமாவில் ஒருதலை ராகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் டி ராஜேந்தர் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த திரைப்படத்திலேயே இவருடைய நடிப்பானது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், இவருடைய அந்த வித்தியாசமான சிறப்பான பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஒரு வித்தியாசமான வில்லன் நடிகராக நடிக்க ஆரம்பித்தார். நிறைய திரைப்படங்களில் ஹீரோவாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்திலையும் வில்லன் கதாபாத்திரத்திலையும் நடித்து தமிழ் சினிமாவையே ஒரு கலக்கு கலக்குனார் அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக அந்த காலகட்டத்தில் வளம் வந்துக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இவர்களோட இணைந்து நிறைய திரைப்படங்களில் வில்லனாக நடிக்க ஆரம்பித்தார். ரஜினிகாந்த் அவர்களுடைய பாயம்புலி, ரங்கா உள்ளிட்ட திரைப்படங்களில் வில்லனாக நடிச்சிருந்தார். கமல்ஹாசன் அவர்களுடைய சகலகலா வல்லவன், காக்கி சட்டை உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வில்லன் நடிகராக நடிக்க ஆரம்பித்தார். கமல்ஹாசன் அவர்கள் இவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு இவருடைய மார்க்கெட் ஆனது குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்னே தெரியல. நீண்ட வருடங்களாகவே ரசிகர்கள் இவருடைய நடிப்புக்காக இயங்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தமிழ் சினிமா உலகையே கட்டி ஆண்டார். நிறைய திரைப்படங்களில் ஹீரோவாகவும் வில்லனாகவும் முன்னணி கதாபாத்திரங்களையும் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட நடிகர் ரவீந்தர் அவர்கள் நீண்ட வருடங்களுக்கு அப்புறமா சத்யராஜ் அவர்களுடைய 6.2 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் நடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களில் வளம் வருவார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஆசையும் இவர் நிராசையாகிட்டு தமிழ் சினிமாவை விட்டே ஒதுங்கியிருக்காரு. இப்போது இவரை பற்றின ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. இவர் கேரளாவில் தான் ஒரு பிரபலமான தொழிலதிபராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. இவருடைய சமீபத்திய புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ விவோஸ், இந்த நடிகர் ரவீந்தர் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.